மிகு உறுப்பினர் சண்முகையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாறு போற்றும் பகுத்தறிவு புகழவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில் தோன்றிய கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உள்ளத்தில் குடியிருக்கும் மாண்பாளர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர், தமிழக மக்களின் பாதுகாவலரும் தமிழ் மொழியின் பாதுகாவலரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் உழைப்பு உழைப்பு என்று பாராட்டை பெற்றவரும் அரசியலின் போராளியும் சட்டத்தின் போராளியும் கழக தலைவரும் தமிழகத்திற்கு விடுதலை தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே பலமுறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள், புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்திலே வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் மணியாச்சி கிராமத்தில் நமது அரசின் சீரிய முயற்சியில் அங்கன்வாடி கட்டிடம் பணிகள் நடைபெற்று வருகிறது. நமது அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியம்புத்தூர், மருதன்வாழ்வு, குலசையநல்லூர், ஐரோன்பட்டி ஆகிய கிராமங்களுக்கும் தொகுதியில் பல்வேறு இடங்கள் புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, குறிப்பாக மாப்பிளை ஊரணி ஊராட்சிக்கு உட்பட்ட நேரு காலனி, வடக்கு சிலுவைப்பட்டி, மேற்கு சிலுவைப்பட்டி, கணபதி நகர் சுனாமி காலனி, கீதாஜீவன் நகர், ஜாகிர் ஹுசேன் நகர், அப்பகுதி மக்களின் நலன் கருதி சுமார் 50 மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். கட்டிட வசதிகளும் உள்ளது. கடந்த 22/3/2022 ஆண்டு மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கொடுத்துள்ளேன். கணவதி நகர் சுனாமி காலனியை மையமாக வைத்து புதிய ஒரு அங்கன்வாடி மையம் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டப்படாறு முண்டையத்தில் உள்ள குலசேர்நல்லூர், ஐரோம்பட்டி உள்ளிட்ட அங்கன்வாடி அந்த குழந்தைகள் மையங்களுக்கும் கட்டிடம் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல மாப்பிளியூர்ணி பஞ்சாயத்தில் உள்ள கணபதி நகர் சுனாமி காலனியில் 50 குழந்தைகளுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்டிடமும் இருக்கிறது, மையம் தொடங்க வேண்டும் என்று கூறினார்கள். ஏற்கனவே அதை நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதுக்கேற்ப, எங்கு குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த மையத்தை அங்கு அமைத்திடுவதற்கு இத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சண்முகையா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலம் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.